தலித் எழுச்சினால் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நினைவு தினமான டிசம்பர் 6 400 ஆண்டுகால சிறப்புமிக்க பாபரி பள்ளியினுடைய இனிப்பு தினமுமான அந்த டிசம்பர் 6 என்பதை தலித் சமூகமும் இஸ்லாமிய சமூகமும் அவ்வளவு எளிதாக கடந்துவிட முடியாது இந்த நாட்டிற்கான அரசியலமைப்பு சாசன சட்டத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவு தினத்தை அந்த டிசம்பர் 6 பாபரி பள்ளி இடிக்கப்பட்டது என்பது ஏதோ எதேச்சாக நடந்த செயலாக நாம் பார்த்துவிட முடியாது அவர்களுக்கு அம்பேத்கரையும் பிடிக்காது முஸ்லிம்களையும் பிடிக்காது யாரெல்லாம் இந்த சனாதன கொள்கைக்கு எதிராக பேசுகிறார்களோ போராடுகிறார்களோ அவர்கள் யாரையும் இந்த சனாதன கும்பலுக்கு பிடிக்காது அந்த அடிப்படையில் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவு தினமான அந்த டிசம்பர் 6 அவர்கள் திட்டமிட்டு தான் அன்றைய தினத்தில் இவர்கள் பாபரி பள்ளியை இடித்திருக்கிறார்கள் என்பதாகவே தான் இந்த ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அத்தனை பேரும் பார்க்கின்றோம் அரசியலமைப்பு சாசன சட்டத்தை அழிப்பதற்காகவே தான் நாங்கள் இருக்கிறோம் என்று மோடியினுடைய அடுத்த ரோல் மாடலாக பார்க்கப்படக்கூடிய யூபியினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒருமுறை அல்ல பலமுறை இதை சொல்லியிருக்கிறார் அரசியல் சாசன சட்டத்தை தகர்ப்பதற்காகவே அதை அழிப்பதற்காகவே தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்தியாவை மதச்சார்பற்ற நாடு என்று யார் சொன்னார்களோ அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் சொல்லிக்காட்டுகிறார் இது சமய சார்பற்ற ஜனநாயக நாடு அல்ல இது இந்துத்துவ நாடு இந்துக்கள் மட்டுமே வாழ்வதற்குண்டான ஒரு நாடு என்ற அடிப்படையில் இந்த வார்த்தையை கண்டுபிடித்தவர்கள் சொன்னவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதையும் அவர் சேர்த்து சொல்கிறார் என்று சொன்னால் இந்த அம்பேத்கருடைய நினைவு தினத்தையும் பாபரிப்பினுடைய இடிப்பு தினமான இந்த 6 நாம் அவ்வளவு எளிதாக கடந்துவிட முடியாது அன்பானவர்களே இதில் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்கிறது அம்பேத்கருடைய அரசியல் சாசன சட்டம் என்பது இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளையும் மதங்களையும் கலாச்சாரங்களையும் உள்ளடக்கிய பன்முக தன்மை கொண்ட அனைத்து மக்களுக்குமான இந்த அரசியலமைப்பு சாசன சட்டத்தை இயற்றிய அம்பேத்கருடைய சட்டம் இந்த தேசத்திற்கு தேவையில்லை அவர்கள் கொண்டு வர துடிப்பதெல்லாம் சனாதன மனுதர்ம சட்டத்தை அவர்கள் கொண்டு வருவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த மதச்சார்பற்ற வார்த்தை என்று சொன்னவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே பாபரி பள்ளி இடிக்கப்பட்ட தினத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த டிசம்பர் 6 அன்று அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்கள் நம்முடைய அனைத்து போராட்டங்களிலும் ஒவ்வொரு வருடமும் எஸ்டிபிஐ கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த டிசம்பர் 6 பாபரி பள்ளி இடிப்பு தினமான அந்த தினத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய தோழர்களும் நாங்கள் ஏற்பாடு செய்து நடத்தக்கூடிய அனைத்து ஆர்ப்பாட்டங்களிலும் கலந்து கொள்வார்கள் கண்டிப்பாக அதுபோல பாவரி பள்ளியினுடைய இந்த அநியாயமான தீர்ப்பின் பொழுது அனைத்து அரசியல் தலைவர்களும் மௌனம் காத்த பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவே மௌனம் காத்துச்சு ஒரு நல்ல தீர்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு அமைதியான தீர்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அனைத்து தலைவர்களும் மௌனம் காத்த பொழுது நெஞ்சுரத்தோடு எதிர்கரத்தை பதிவு செய்த ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முஸ்லிம் சமூகத்திற்கும் தலித் சமூகத்திற்குமான இந்த பிணைப்பு இந்த அன்பு இன்னும் பலப்பட வேண்டும் அம்பேத்கருடைய கொள்கைகளை சும்மா வெறும் பேரளவுக்கு மட்டும் வாயளவில் சொல்லக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில் நாங்கள் தலித்துகளுக்கான உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய தலைவர்கள் நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நலன்களை நாடக்கூடிய தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பணத்திற்காகவும் பதவிக்காகவும் இன்றைக்கு விலை போகக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியிலே அண்ணன் தோல் திருமாவளவை விலை கொடுத்து வாங்குவதற்கு இன்றும் எந்த நோட்டும் அச்சடிக்கப்படவில்லை என்பதாகவே தான் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த நாங்களும் அண்ணனை பார்க்கிறோம் இன்னும் அண்ணனை விலை கொடுத்து வாங்குறதுக்கு எந்த நோட்டும் இன்னும் அச்சடிக்கப்படலை இந்த சனாதன தர்மங்களை நெஞ்சுரத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராகத்தான் அண்ணன் தோல் திருமாவளவனை இந்திய தேசம் முழுவதும் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறது எப்படி எஸ்டிபிஐ என்று சொன்னால் அமித்ஷா தூக்கத்துல கூட எந்திரிச்சு அலறுவாரோ கிறுக்கு பிடிச்சு
எஸ்டிபிஐ என்று சொன்னால் எஸ்டிபிஐ நீங்கள் தடை செய்ய வேண்டும். ஒரே எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனா அங்கே அவர் சொல்லக்கூடிய முழக்கம் என்னவா இருக்கு, எஸ்டிபிஐ நீங்கள் தடை செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? எஸ்டிபிஐ விடுதலை சிறுத்தையினுடைய அண்ணன் தோழ் திருமாவளவன் போன்றவர்களை பார்த்தால் அவர்களுக்கு அள்ள ஒழுதுன்னு சொல்லி சொன்னா இந்த சனாதன இந்த பாசிசப பயங்கரவாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடியவர் தான் அண்ணன் தோழ் திருமாவளவன் அவர்களும் நான் சார்ந்திருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியும். பாபரி பள்ளியை இன்றைக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அடுத்து ஒரு பள்ளியை நோக்கி இன்றைக்கு இந்த பாசிச சங்க பரிவார கூட்டம் இன்றைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. உபியினுடைய ஷாஹி ஈக்கா மசித் எப்படி பாபரி பள்ளியை இடிப்பதற்கு ஒரு ராமர் தேவைப்பட்டாரோ அதுபோல இந்த ஷாஹி ஈக்கா மசிதை இடிப்பதற்கு இன்றைக்கு கிருஷ்ணர் தேவைப்படுகிறார். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த டிசம்பர் 6 அன்னைக்கு நாங்க கிருஷ்ணர் சிலையை கொண்டு அந்த ஷாஹி ஈத்கா மசீதில வைப்போம் சொல்லி சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வட மாநிலங்களில் தென் தமிழகத்துல அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் ஏதாவது செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் செட்டையை ஒழிப்பதற்கு பிசிகாவும் எஸ்டிகா எஸ்டிபியினுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு பயம் அவங்களுக்கு உண்டு. இந்த பாச சங்க பரிவார கூட்டத்திற்கு உண்டு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு வட மாநிலத்துல இன்னும் நம்ம இன்னும் பெருசா கால் பதிச்சு இன்னும் போக முடியல. அதனால இன்னைக்கு அது போன்ற சொற்களை இன்னைக்கு அவங்க வந்து பயன்படுத்தி நாங்கள் கிருஷ்ணர் சிலையை அங்கே வைக்க போறோம். அந்த வழக்கை இன்றைக்கு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பாபரி பள்ளியுடைய தீர்ப்பு என்பது ஒரு அப்பட்டமான ஒரு மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டம். அது தீர்ப்பே அல்ல, அது நீதியே அல்ல. அந்த அடிப்படையில் அதை முன்மாதிரியாக கொண்டு இன்னைக்கு ஷாஹி ஈத்கா மசூதினுடைய அந்த மனுவும் இன்றைக்கு நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் 1947 ஆகஸ்ட் மாதம் 15 நாளன்று எந்த ஒரு வழிபாட்டு தலமும் எந்த அமைப்பில் இருந்ததோ அதை மாற்றுவதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது என்று 1991 வழிபாட்டு தல சிறப்பு விதி சொல்லுது. சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தை நீதிமன்றமே மீறுகிறது என்று சொன்னால் இவர்கள் அம்பேத்கருடைய சட்டத்தை இன்றைக்கு காலில் போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். பாபரியுடைய விஷயத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 வருடம் ஒரு மிகப்பெரிய போராட்டம். நமக்கு நீதி கிடைக்கும், நமக்கு நியாயம் கிடைக்கும் என்று ஏங்கிய அந்த முஸ்லிம் சமூகத்திற்கு கிடைத்ததெல்லாம் என்ன மிகப்பெரிய அநீதி. இன்றைக்கு அதை முன்மாதிரியாக வைத்து இன்றைக்கு அடுத்த பள்ளியை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதோடு மட்டுமல்ல இன்னும் இந்தியாவில் 3000 பள்ளிகளை இடிப்போம் என்றும் அவர்கள் குக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தேசம் எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அன்பானவர்களே. அதோடு மட்டுமா முஸ்லிம்கள் எல்லாம் சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி போன்ற கொடுமையான சட்டங்களை கொண்டு வந்து இந்த இந்தியாவில் முஸ்லிம்கள் வாழ்வதற்கு அருகதி அற்றவர்களாக இந்த முஸ்லிம்கள் இந்த தேசத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக வாழ வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் பாகிஸ்தானிற்கு செல்ல வேண்டும், அதுவும் இல்லை என்றால் அவர்கள் கபர்ஸ்தானுக்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான சட்டங்கள் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட பீமா கோரேகான் என்று சொன்னால் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வெறுப்பான வார்த்தை. 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் அந்த பூனேவினுடைய அந்த வீதிகளில் நடந்து போனா தீட்டு. அவர்கள் நடந்து போகணும் என்று சொன்னால் அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு பின்னால் தொடப்பம் இருக்கணும், கூட்டிக்கிட்டே போகணும். அந்த தீட்டு வந்து தீட்டை சுத்தப்படுத்தி கொண்டே செல்ல வேண்டும். அவர்கள் தங்களுடைய எச்சிகளை உமிழ்வதற்கு குவளையை கட்டி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் அப்பொழுது இருந்தது 1800s. ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தினுடைய வெற்றி தினம் தான் பீமா கோரேகானுடைய அந்த தினம். 1818 வெற்றி கொள்ளப்பட்ட அந்த பீமா கோரேகானுடைய அந்த தினத்தை 200 ஆண்டுகள் கழித்து கொண்டாடினாலும் கூட இவர்களுக்கு எரிகிறது என்று சொன்னால் தலித்துகளை முஸ்லிம்களையும் பார்த்தால் அவர்களுக்கு அவ்வளவு ஒரு வெறுப்பு. இது அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய அண்ணல் அம்பேத்கருடைய தேசம் இந்த தேசம். இதை யாரும் அவ்வளவு எளிதாக பாசிச சங்க பரிவார கூட்டத்தில் கொடுத்துட்டு அவ்வளவு சீக்கிரமா யாரும் போய்விட முடியாது. நிச்சயமாக பலிபீடங்களில் வெட்டப்படுவது ஆடுகளைத்தானே தவிர ஒருபோதும் சிங்கங்களை அல்ல என்ற அம்பேத்கருடைய வாசகங்களை நம் நெஞ்சில் முன்னிறுத்தி நாமெல்லாம் சிங்கங்களாக மாற வேண்டும். நாமெல்லாம் சிங்கங்களாக மாற வேண்டும். இந்த பாசிச சனாதன சக்திகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் எஸ்டிபிஐ போன்ற நம்முடைய உறவு என்பது இன்னும் பலப்பட வேண்டும். எப்படி பாபரி மசீத் ஒரு மிகப்பெரிய துரோகத்திற்கு பின்னால் வீழ்த்தப்பட்டு இன்றைக்கும் நீதி கிடைக்காமல் இருக்கின்றோமோ இதே பாபரி பள்ளி இந்திய தேசத்தில் நிச்சயமாக எழுப்பப்படும். அந்த எழுப்புதலுக்கு அடிப்படை காரணமாக தலித் முஸ்லிம்களுடைய உறவு நிச்சயமாக இருக்கும் என்று
நம்பிக்கையோடு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.